ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்போலிங். ஸோ இன்றைக்கி நம்ம ராபரி பாப் கேம் வந்து விளாண்டுட்ருக்கோம். சாப்டர் 2 விளாண்டுட்ருக்கோம், லெவல் 4. ஸோ வள வளன்னு பேசாமல் நம்ம கேமுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, சேஞ்ச் இன் டாக்டிக்ஸ். ஸோ லெவல் 4க்குள்ளே போகலாம். ஸோ லெவல் 4 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இதுலேயும் தேர்ட் லெவல் மாதிரியே லிஃப்டெல்லாம் வருது. நம்ம இன்றைக்கி நைட்டு திருட வந்திருக்கோம், அதுதான் நமக்கு ஈஸின்னு சொல்கிறாரு இந்த குண்டாளு. ஓகே, லிஃப்டில் வந்துட்டோம். நைட்டு வந்திருக்கிறனால எல்லாமே இருட்டாக இருக்குது. ஸோ அங்கங்கே டார்ச் அடித்து பார்த்துட்ருக்காங்க போலீஸ்காரர்கள்லாம். ஏ, டோனட் தெரியுதுப்பா, டோனட் எடுத்தாச்சு. இங்கே ஏதோ ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கே, இல்லையோ? ஓகே, இது என்னன்னு தெரியல. ஓகே, இது என்னது, சவுண்டு வரும், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரர் அந்த ரூமில் தான் இருக்கார். நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம், இது வந்து ஒளியக்கூடிய இடம். அந்த போலீஸ்காரர் என்ன பார்த்துட்ருக்காரு, டார்ச் அடிச்சிச்சு, கீ எடுத்தாச்சு. ஸோ பரவாயில்லையே, நம்ம கீ எடுத்தது கூட தெரியாமல் அந்த போலீஸ்காரர் அங்கேயே தான் ஏதோ வெறிச்சு பார்த்துட்ருக்காரு. போலீஸ்காரரே, செம்மப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கணும் போலீஸ்காரர்னா. பக்கத்துலேயே போனாலும் நம்மளை பிடிக்க மாட்டார் போல். சரி, இந்த ரூமில் எல்லாமே எடுத்துட்டோம். இன்னும் என்ன இருக்குது? இந்த ரூம் லாக் ஆகிருக்கு, கீ நம்மகிட்ட தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் பாக்கி இருக்கா? அந்த போலீஸ்காரர் ரூமில் தான் ஏதோ பல பலன்னு ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குது, அதை எப்படி எடுக்க போகிறோம்? ஓ, அதுக்கு தான் அந்த சவுண்டு வச்சுருக்காங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு சவுண்டு ஆன் பண்ணி விட்டு அந்த போலீஸ்காரர் இந்த சைடு இந்த ரூமுக்கு வந்துடுவார். ஓகே, ஆன் பண்ணி விடலாம். சவுண்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். ஏமாவோடு 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 ஒளிஞ்சாச்சு. என்ன, இன்னும் காணோம் வந்துட்டார். சவுண்டு கேட்டு வந்துட்டார் போலீஸ்காரர். ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். அச்சோச்சோ, பார்த்துட்டாரு நம்ம ஓடுறது. உள்ளே வந்துடுவாரே. வந்துருவாரோ? அப்பாடா, நம்மளை பார்க்கலை. திரும்ப அதே பொசிஷனுக்கு போயிட்டார் அவர். அவர் வேலையை கரெக்டாக பார்க்குறாருப்பா. ஒரே இடத்துல டார்ச் அடிச்சு அப்படி என்னதான் பாக்குறாருன்னு தெரியல. கீயும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, வெளில போயிடலாம். இப்போ அந்த சைடு போகலாம். இந்த சைடு திருடுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டோம். அந்த சைடு போகலாம். ஓகே, ஓப்பன் த டோர். இந்த சைடும் ஏதோ ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஓகே, சவுண்டு கேட்குது. இந்த சைடு எதுவுமே இல்லையோ? அப்போ அந்த போலீஸ்காரர் இந்த சைடு வரணும்னா சவுண்டு கொடுக்கணும். நம்ம சவுண்டு ஆன் பண்ணி விட்டுட்டு ஓய் ஒளிஞ்சிடலாம், ஒளிஞ்சிடலாம். ஆ, ஒளிஞ்சாச்சு. வாங்க போலீஸ்காரரே, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ ஸ்லோவாக வர்றது, நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சைடு போயிடலாம். இந்த சைடும் யாரோ போயிட்டு போயிட்டு வர்றாங்க. யார் அது? இன்னொரு போலீஸ்காரரா? ஓகே, அவர் அப்படி போயிட்டார். இரண்டு போலீஸ்காரர்களும் அங்கே போய் தான் மீட் பண்ணுறாங்க. சரி, இந்த ரூமில் ஏதோ தெரியுதுப்பா. மொபைல் ஃபோன் எடுத்துட்டோம். ஓகே, இந்த ரூமுக்கு வந்தால் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். சரி, அந்த ரூமில் ஏதோ தெரியுது, அதையும் நம்ம எடுத்துடணும். போயிட்டாரா போலீஸ்காரர்? ஓகே, வெளில வரலாம். வெளியில் வந்து இந்த ரூமில் என்ன இருக்குது? ஸ்டேப்லர் இதெல்லாமே எடுத்துட்டோம். வராரு வராரு வராரு. போயிட்டாரா? போயிட்டாரு. ஓகே, நம்ம மெதுவாக அந்த சைடு ரூம் ஏதாச்சும் விட்டுட்டோமான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுவுமே இல்லை. வந்துட்டார் 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 வந்துட்டார். வேமா போடு. எதுவுமே விடலை. ஒவ்வொரு ரூமுக்காக போய் எல்லாமே எடுத்துட்டோம். இன்னும் அந்த ஒரு ரூம் தான் பாக்கி. இவர் இந்த சைடு போனவுனே அவர் பின்னாடியே போயிட வேண்டியதான். அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம நடப்போம். பி கேர்ஃபுல். ஓகே, எல்லாம் எடுத்துட்டோம்.
சரி, போயிட்டார் அவர். இன்னும் என்ன விட்டு வச்சுருக்கோம்? சரி, லிஃப்டை ப்ரெஸ் பண்ணி வர வர வச்சாச்சு. ஓகே, லிஃப்ட் வந்துருச்சு, போயிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.